நேற்று போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி 257 ரன்கள் எடுத்து பிரமாண்ட சாதனை வெற்றி படைத்த லக்னோ அணி, அதன் விளைவு ஆடாமலேயே புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு சென்ற சிஎஸ்கே. இது எப்படி சாத்தியம்? மிரண்டு போன மற்ற அணிகள், அதாவது நேற்று இரவு லக்னோ வெர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியில் கெயில் மேயர்ஸு, மார்க்கஸ் ஸ்டானிக்ஸு, நிக்கோலஸ் புரன்னு இவங்களோட அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 257 ரன்கள் என்ற இமாலய ரன்களை எடுத்திருந்தது லக்னோ அணி. ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட ஒரு அணியின் ஸ்கோர் என்றால் அது ஆர்சிபி அடித்த 263 ரன்கள் தாங்க. ஆக அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது நேற்று லக்னோ அணி அடித்த இந்த ஸ்கோர் தாங்க. அப்படி ஒரு பேயடி அடிச்சிருந்தாங்க நம்ம லக்னோ அணி. பின்னர் இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேசிங் பண்ண கிளம்புறங்கன நம்ம பஞ்சாப் அணியோ சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்து அப்படி இப்படி போராடி ஒரு வழியாக 201 ரன்கள் வர எடுத்திருந்தாங்க. இதனால் 56 ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க லக்னோ அணி. மேலும் லக்னோ அணியின் இந்த வெற்றி மறைமுகமாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக தாங்க அமைஞ்சிருக்கு. அது எப்படின்னா, காயம் காரணமாக பஞ்சாப் அணியோட ஆடம் லெவனில் விளையாட முடியாமல் சில போட்டிகள் ஓய்வாக இருந்த சிக்கர் தவானும் ரபாடாவும் நேற்று தாங்க பஞ்சாப் அணிக்காக மீண்டும் களமிறங்கினாங்க. ஆக அப்படி கம்பேக் கொடுத்த முத போட்டியிலேயே நம்ம லக்னோ அணி இந்த பஞ்சாப் அணியை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஆக இந்த படுதோல்வி காரணமாக அடுத்த போட்டியில் அதிரடியாக விளையாடணும்னு கனவுல கூட யோசிக்க மாட்டாங்க பஞ்சாப் அணி. ஏன்னா நாளைக்கு நம்ம சிஎஸ்கே அணியோட தாங்க பஞ்சாப் அணி மோத போகிறாங்க. ஆகவே கடந்த மேட்சில் படு மோசமாக விளையாடினதால் இந்த மேட்சை ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து கொஞ்சம் பயத்தோட தாங்க எதிர்கொள்வாங்க. ஆக பஞ்சாப் அணியோட இந்த பயத்தை தாங்க நம்ம சிஎஸ்கே அணி பாசிட்டிவாக பயன்படுத்தணும். இதனால் இயற்கையாகவே நேற்று போட்டியில் படுதோல்வி அடைஞ்ச பஞ்சாப் அணி நாளைக்கு போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்க போகிறாங்க. மேலும் நாளைக்கு போட்டியில் மட்டும் நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணியை போட்டு தள்ளிடுச்சுன்னா புள்ளிப்பட்டியலில் 12 புள்ளிகளோட மீண்டும் முதலிடத்துக்கே போயிடுவாங்க நம்ம சிஎஸ்கே அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், பஞ்சாப் அணியின் நேற்றைய படுதோல்வி என்பது சிஎஸ்கேவுக்கு சாதகமாக அமையுமா? அதே சமயம் நாளை பஞ்சாப் அணியை வீழ்த்தி மீண்டும் சிஎஸ்கே அணியால் புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தை தக்க வைக்க முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.